ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லெக்சி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இம்மோர்டல் அல்கோட இஷ்யூ 2. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூவில் போகலாம். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் ப்ரூஸ் பண்ணர் இறந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வந்திருப்பார், அதான் வந்து பார்த்துருப்போம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ணர் வந்து திடீர்னு வந்து எந்திரிச்சிட்டு, இது நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கனவு காணக்கூடாது, இந்த மாதிரி பாம்பை பற்றி நான் கனவு காணக்கூடாது, அப்போ வெடித்த அந்த நேரத்தில் வெடித்த அந்த பாம் அது ஒரு ரேடியேஷன் எஃபெக்ட் உள்ளது, அது வேறு யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாதாங்க. நான் ஒருத்தர் இருந்தனால தான், என்னால் மட்டும் தான் அதை வந்து தாங்க முடியும். அது வந்து எனக்குள்ளே முழுசாக வந்து போயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ ஒரு ஃபேஸ் வந்து ஏற்படும் நம்ம உடம்புல. ஸோ அந்த மாற்றத்துக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கோஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா தான் வந்துருப்பீங்க, ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விட இப்போ வந்து ரொம்பவே பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் அது வந்து அங்கே விஷயமே வந்து கிடையாது. நீங்கள் சாவாத மாதிரியே தான் வந்து இருக்கும். பட் ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சாவை நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் காதில் வந்து சாவோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், என்னை தனியாக விடு, என்னை தனியாக விடு அப்படின்னு சொல்லாமல் ப்ரூஸ் பண்ண வந்து சாவைக்கிட்ட சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு தனியாக விடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கத்திடுறாரு. கத்திட்டு வந்து முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தா அவர் வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அது சரி, இந்த பஸ்ஸில் தான் யாருமே இல்லையே, அப்புறம் என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணாடியை பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் நைட்டு தூங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னா அவன் வர வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து சொல்கிறாரு. அதாவது நம்ம ஹல்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு வந்து கீழே இறங்கிறாரு. இறங்கிட்டு இந்த மாதிரி என்கிட்ட இருக்க துணியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே என்னோடது கிடையாது, இந்த துணி கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருக்கும், அதிகபட்சம் ரொம்ப நாள் வந்து தாங்காது, அதுவும் நான் மாறாமல் இருந்தேன்னா ரொம்ப நாள் கூட இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எடுக்கிற காசு, அதாவது நான் பிச்சை எடுக்கிறனோ இல்லைன்னா திருடுறனோ, ஸோ அந்த காசுமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது, நான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா செலவழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவரோட வாயில் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு. அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி சாம்சன் அப்படின்னு சொல்லி என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இருந்தார், அவர் என்கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பண்ணுற வந்து ரொம்ப ஒரு சென்சுவலான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். அவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுது. நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, ஒருவேளை பெட்டிக்கு தெரிஞ்சிருக்குமா, நான் பெட்டிக்கிட்டையும் பேசணும், எல்லாக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைவ் சென்ஸ் வந்து வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டென்ஷன் எல்லாமே வந்து குறையும், எனக்குள்ளே இன்னொருக்கு இருக்கான்ல ஸோ அவனை பற்றின எனக்கு ஞாபகமே வந்து பார்த்தீங்கன்னா வராது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ணு சொல்லிட்டு வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அப்படியே அந்த ஹோட்டல் விட்டு வெளில வராது. வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து சின்னதாக வந்து போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹல்க் இருக்கானா இல்லையா, அவன் வந்து இருக்கானா போயிட்டானா, ப்ரூஸ் பண்ணுற வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி அதில் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்து போகிறாரு. பக்கத்தில் போய் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இது ஏதோ லோக்கல் நியூஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு இப்போ சில கொஸ்டின்கள், அதாவது சில கேள்விகள் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் பார் மாதிரி தான். ஸோ உள்ளே போய்ட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஸோ பார்டெண்டர் வந்து ஒரு லேடியாக இருக்காங்க. அண்ட் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமர் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது டவுனுக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இறந்தான், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இறக்க ஆரம்பித்தாங்க, இது வந்து ஒரு செயின் ஆஃப் டெத் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ அவனை புதைச்சாங்க, அங்கே புதைச்சிருக்க அதாவது புதைக்க போனாங்கல்ல, ஸோ அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இறப்புக்கு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இறக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இந்த டவுனே வந்து பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம ப்ரூஸ் பண்ணிட்டு எங்கே இதெல்லாம் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரேன் ஒருத்தர் இருந்தான், அவனோட பையன் செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம ப்ரூஸ் பண்ணிட்டு இப்போ நான் அவனோட பிக்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே அங்கே பார்ட்டன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெதுவாக வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ப்ரூஸ் பண்ணிட்டு காட்ட இவன் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டன் வந்து சொல்கிறாங்க, இவன் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பையன், ஜாலியாக தான் இருப்பான், பட் ஆனால் இவன் வந்து இறந்துட்டான். அண்ட் இவங்க அப்பா கூட ஏதோ மெடிக்கலில் தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, மெடிக்கல் ஏதோ டாக்டர் கண்டுபிடிச்சிட்டேன், கேன்சருக்கு வந்து இவர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணார். எஸ், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து உடனே எழுந்து அந்த பையனோட சமாதி பார்க்கறதும் போக ஆரம்பிக்கிறாரு. போகும்போது வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறார், என்ன அப்படின்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷம் சொல்ல முடியாது பல மாதங்கள்னு சொல்லிக்கலாம், ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த அம்பு வந்து என்னை கொல்லக்கூடியதாக இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது, இருந்தாலும் நான் அதை வந்து கண்டுபிடிச்சேன், கிட்டத்தட்ட என்னை கொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இது வேறு எதுவும் இல்லை, சிவில் வார் 2 நம்ம ப்ரூஸ் பண்ணுற ஹாக்கை வந்து குத்திடுவார், அந்த அம்பு வச்சு தான் வந்து கொல்லுவாங்க. அண்ட் அந்த அம்பு கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறமும் செத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பண்ணர் இப்போ இந்த கதை வந்து சிவில் வார்க்கு அப்புறமா நடக்கிறது, சிவில் வார் 2 அப்புறமா நடக்குது. அண்ட் நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமாதியில் வந்து கை வைக்கிறாரு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரியுது,
நோ 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 இது இது அதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ணது வேகமாக எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சிட்டு வேகமாக போய் ஒரு ஃபோன் எடுத்து பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த பையன் செத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு, அதாவது வெளில வந்துக்கிட்டே இருக்குது. இது மூலியமாக அங்கே வர எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறமா உங்கள் உடம்புல இருக்க ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணி உங்களோட இம்யூனி சிஸ்டம் வந்து மொத்தமாக வந்து டவுன் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண சொல்ல, நீங்கள் யார் அந்த ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ப்ரூஸ் பண்ணிருந்துட்டு இல்லை இல்லை நான் யாருன்றதெல்லாம் சொல்ல முடியாது, நான் ஃப்ரீக்வன்சியை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ரீடிங்ஸ்லாம் நான் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்ல, வேல் அப்படின்னா நீங்கள் சொல்கிற நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ப்ரூஸ் பண்ணிருந்துட்டு உங்களுக்கு என் பேர் தானே தெரியணும், ராபர்ட் ப்ரூஸ் பேனர் போதுமா, என்னை பயங்கர தயவு செஞ்சு என்ன மாதிரி கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாரு. அண்ட் ஃபோனை வச்சுட்டு எதில் இருக்க இன்னொரு மலையில் வந்து ஏற ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து இங்கே வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து ப்ரூஸ் பேனர் இங்கே இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா என்னை இரு இரு அங்கேயே இருந்தால் வந்து சொன்னாங்க. பட் ஆனால் நான் இங்கெல்லாம் இருக்க முடியாது, நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி மலையில் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஒரு வெளிச்சம் வந்து தெரியுது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து உள்ளே போகிறாரு. என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து ஒரு குரல் கேட்குது. நம்ம ப்ரூஸ் பண்ணிட்டு ஹேய் நீ அதுதானே அப்படின்னு சொன்னே, என்னை பார்த்து யாருமே இங்கே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை போட்டு பயங்கரமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். எதில் இருக்க க்ரீன் கலரில் க்ளோவ் ஆகிட்டு இருக்க ஒருத்தன். ஸோ அடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்காக மாறிடுறாரு. நீ அவன் தானே, நீ ப்ரூஸ் பேனர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓட பார்க்க நம்ம ஹல்க் வந்து பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு என்னென்ன ஏமாத்தலாம் நினைக்கிறியா, சொல்லு இதெல்லாம் எங்கேயிருந்து ஆரம்பிச்சது, உன்னோட பையன் டெல் அவன்கிட்ட இருந்தாலும் இதெல்லாம் ஆரம்பிச்சது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்க, அவன் வந்து உடனே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு சாவுன்னா பயமாக இருந்தது, அதுவும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் சாதாரண மனுஷங்க மாதிரி தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் என் ஒய்ஃப் எப்போ இறந்தாங்களோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த சாவு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிளாங்காக இருக்க ஒரு விஷயம், ரொம்பவே வேறு இருள் சூழ்ந்த ஒரு இடம், இருளுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால என் பையன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இருள் சூழ்ந்த இடத்துக்குள்ள வந்து போய் ஆரம்பித்தான். அதாவது ரொம்ப கவலை இல்லை, இந்த மாதிரி அவங்க அம்மா இல்லை அப்படின்ற ஒரு கவலை இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி மருந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட மருந்துன்னு கூட சொல்ல முடியாது, உன்னோட ப்ராஜெக்டை நான் திரும்ப எடுத்து பண்ணேன்னு சொல்லிக்கலாம். ஸோ நான் அந்த கேமரா எடிஷன் கண்டுபிடிச்சேன், அது எனக்கு உடம்புலேயே வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு மாதம் கழிச்சு நான் வந்து கண்ணரில் போய் பார்த்தேன். பட் ஆனால் நான் வந்து நல்லா தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி எனக்கு வந்து ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் என் பையனுக்கு வந்து போட்டேன். பட் ஆனால் என் பையனுக்கு நடந்தது வேறு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க பையனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆகிற மாதிரி கண்ணு மூக்கு வாயிலேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வந்து வர ஆரம்பிச்சிருது. அவங்க பையன் இருந்துட்டு இங்கே ஏதோ ஒரு கதவு இருக்குது எனக்கு தெரியுது, அந்த கதவு ஒரு பச்சை கலரில் இருக்குது, அது நம்மளுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்த, இந்த பக்கம் இவர் இருந்துட்டு நில்லு எந்திரிக்காது நான் ஒரு ஹெல்ப் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த பையன் இருந்துட்டு அந்த கதவு எல்லாத்துக்கும் கீழே இருக்குது, அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து இறந்துடுறாரு. அண்ட் இந்த சோகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் ஃப்ரீயால் வந்து வெளில வர முடியல, வெளில தலை காட்ட முடியாமல் அவர் உள்ளே இருந்திருக்காரு. ஸோ அவரோட உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல் வந்து ஏற்பட்டிருக்கு. பட் ஆனால் அது வந்து இவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி முடிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவன் பையனை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வந்து புதைச்சிட்டேன், அண்ட் அதுக்கப்புறமா நீ எத்தனை பேர் கொண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்க, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து சமாளிக்கிறான். உடனே நம்ம ஹல்க் இருந்துட்டு போய் சொல்லாத, நீ பயங்கரமாக பயந்துருக்க, கண்டிப்பாக நிறைய பேர் கொண்டிருப்ப, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கொஞ்சம் பேர் கொன்னு அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒத்துக்கிறான். உடனே நம்ம ஹல்க் வந்து சொல்கிறாரு, நீ கொன்ன எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 அடியில் தான் வந்து புதைச்சிருக்கேன். அவங்க உடம்புலேருந்து வரதெல்லாம் காமா ரேடியேஷன், அவங்களுக்கு 6 அடி ஆளெல்லாம் வந்து பத்தாது. அவங்ககிட்ட யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அந்த இடத்துல வந்து இப்போ வந்து பாடியை தோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இவன் இருந்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். உடனே நம்ம ஹல்க் இருந்துட்டு இல்லை நான் அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடித்து கீழே வந்து தள்ளுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதாவது கீழேனா அடித்து கீழே தள்ளுறது இல்லை, பூமிக்கு அடியில் போக வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்துறான், ப்ளீஸ் தயவுசெய்து நான் கொன்று, நான் வந்து செத்தே போயிடுறேன், இதுக்கு வந்து சாவு எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லி வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாடியை வந்து புதைச்சி அந்த பாடியை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ எடுக்க அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் கோஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் செத்துட்டீங்கன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட நீங்கள் சாவலன்னு சொல்லலாம், ஒரு ஜாம்பி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதை சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கேஸ், பாய் பிரியாணி. இதே மாதிரி உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.